ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ் ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் உங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் சீரன் துரைமுருகனுடைய டைரக்ஷனில் சோனியா அகர்வால் இனியா அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் சீரன் சீரன் படத்தினுடைய டைரக்டர் துரைமுருகன் படத்தினுடைய மியூசிக் டெரக்டர் அரவிந்த் ஜெரால் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பாஸ்கர் ஆறுமுகம் அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் ரஞ்சித் குமார் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இனியா ஆஜித் கார்த்தி அப்புறம் சோனியா அகர்வால் ஆடுகளம் நரேன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி சாதிய அடக்குமுறை அதனால் ஏற்படக்கூடிய காதல் பிரிவு அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஹீரோ ஹீரோயின்னுக்குரிய சின்ன வயசு கேரக்டர் தான் வந்து ஆஜித் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்புறமா அருந்ததி நாயர் அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க இவங்க வந்து லவ் பண்றாங்க அண்ட் ஒரு கட்டத்துல ஊர் மக்களுக்கு அவங்களுக்கு தெரியுது வேற வர சாதியக்காரவங்கன்றதுக்கு அப்புறமா அந்த பிரிக்கணுன்றதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அதை தாண்டி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இனியாக அவங்களுடைய ஒரு பக்கம் ஒரு லவ் ட்ராக் அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்குது அண்டு இதை தாண்டி இந்த ஊருக்குள்ள மற்ற விஷயங்கள்லாம் என்னெல்லாம் நடக்குது அண்ட் அதனால் ஒரு ஒருத்தருடைய லைஃப்பும் அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் அதெல்லாம் வந்து எப்படி குறையுது அண்ட் இது இல்லாமல் ஃப்யூச்சர் அந்த ஃப்ளாஷ்பேக்கு தாண்டி அதுக்கப்புறமா சோனியா கவர்வன் இதில் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் கேரக்டர் சர்ச் சிஸ்டராக இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இனியாவுக்கு என்ன நடந்துச்சு அந்த ஊருக்குள்ள அதுக்கப்புறமா இனியாவால இருக்க முடிஞ்சுதா இல்லையா அண்டு காதலிக்கிறவங்களுக்கு கடைசியாக அவங்களுடைய காதல் கை கொண்டுதான் இல்லையான்றதுதான் படத்தினுடைய கதை இது வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அதே சமயத்துல மக்களோட கனெக்ட் பண்ணுற விதத்துலயும் அழகான ஒரு ஸ்கிரிப்டா கொடுத்துருக்குறாரு படத்தினுடைய டேரக்டர் இனியா வந்து லீட் லீட்ருலையும் அருந்ததி நாயர் அப்படியே எல்லாருமே வந்து அவங்க அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸ் ஆஸ்யூஷியல் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க ராஜு கிட்ட இருந்து இவ்வளோ ஒரு லைவ்லி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது படத்தினுடைய மியூசிக் படத்துக்கான இன்னொரு ஆடட் பிளஸ் பாயிண்டா இருந்தது சினிமேட்டோகிராஃபி ரொம்ப டீசெண்டாகவே கொடுத்துருந்தாங்க ரொம்ப சின்ன ஒரு கான்செப்ட் அது ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க இந்த படத்தினுடைய டீம் ஸோ ஆஜித் வந்து ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது அங்க கிடைக்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் அதுக்கு கூட பேர் கொடுத்துட்டா எங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல வந்து கிண்டல் பண்ணுவாங்க அவங்கள வந்து ரொம்ப இதுவாக பாவம் ஆனா ஒரு கட்டத்துல தெரிய வந்துடுது அதுக்கப்புறமா கிளாஸ்ல பண்ணக்கூடிய அடிதடிகள் அவரை போட்டு நசுக்கிறது கொல்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு கடைசியாக அவர் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் அளவுக்கு எடுத்துடுறாரு எடுத்ததுக்கப்புறமா அதுக்கான காரணம் யார் அப்படின்ட்டு அவங்கள பற்றிலாம் சொல்கிறாரு அண்ட் அதுக்கப்புறம் ஊர் விட்டு போயிட்டு நல்லா படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே நடக்கக்கூடிய சாதிய ரீதியான பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு தான் படத்தினுடைய கதாநாயகன் ஜேம்ஸ் கார்த்திக் அவர் தான் வந்து இந்த கதையை வந்து எழுதியிருக்கிறாரு டைரக்ட் தான் வந்து துரைமுருகன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வாரத்தில் வந்து ஒரு சாதி அடிப்படையில் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு நல்ல காதல் திரைப்படம் அண்ட் இது வந்து உண்மையா உண்மையான ஒரு சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த படம் வந்து எல்லோரும் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க